Hi friends, welcome to Niveda Media. Video kalau boleh kuliah, nama channel mudah muriya patah orang lada. Subscribe panang, subscribe panik engga. Pakai tu ke bell icon yang klik panie al kuliah. Apa tu nama boleh over video notification nama tu share, patah payen berla. Baga friends nama video kalau pola, ni kau nama chicken kalau mau seperti share guna pakala. Adik teriaya nama boleh kuliah, yang mana screen lapa kala baga. Chicken kalau mau share dekat army kela. இப்பாடு பான் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டானது சோம்பு கொஞ்சு சேர்த்துக்கலாம். இன்று கிராம்பு பட்ட, கல்பாசி, அண்ணாச்சி போக்கு, பிரியானி எடம் இதுலா சேர்த்து லைட்டம் கிடிவிட்டுக்கலாம். வெங்காயி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயா சின்ன சிந்த கட்டுக்கிறேன். குடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சில பேர் தக்காளி முன்னாடியே போட்டு வதக்கி விட்டு சிக்கன் போட்டு வேக வைப்பாங்க. நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கிறதுனால கிரேவி நிறைய வேணுறதுனால அரைச்சு வச்சிருக்கிறேன். நான் அதனால முதல்ல சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுல தண்ணியில சேர்க்க தேவையில்லை. சிக்கன் அது தண்ணியிலே வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வெந்துடும். சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வரை வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கறியில எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு. கறி வந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இதுக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாம். மிளகு தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு காரம் எவ்வளவு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கறியில சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிச்சு. இப்போ அரைச்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டோம். குழம்பு நிறைய தேவைப்படும் பாத்தீங்களா, அதனால நான் வந்து தக்காளி அரைச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியா வேணும்னா நீங்க கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி அந்த தூள் தான் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஒரு கொதிக்கட்டும். ஒரு ரெண்டு செகண்ட் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து உப்பு காரம் கரெக்டா இருக்க பாத்துக்கலாம். எல்லாம் சரியா இருக்குது, தேவைன்னா போட்டுக்கலாம். பாத்தீங்க நம்ம சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மணித்தலை தூவி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய குழம்பு இது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் ஆன் பண்ணுங்க. ஓகே, பாய்.